Hi friends, welcome to tutorjobs.com. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் jQuery Validator plugin யூஸ் பண்ணி ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இதில் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் jQuery Ajax ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே நம்ம பேஜில் நம்ம ரூல்ஸ் அண்ட் மெசேஜஸ் வேலிடேஷனுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேட்டர் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அது நமக்கு ப்ராப்பராக வேலிடேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் டேட்டா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட கண்டிஷன். அண்ட் நம்ம எந்த இடத்துல அஜாக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதணும் அப்படின்னா, நமக்கு வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு நம்மளோட கண்டென்ட் எல்லாமே டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணும். ஸோ இங்கே வேலிடேட்டா ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் சப்மிட் ஹேண்ட்லர், அண்ட் இதில் இந்த அலர்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்மளோட jQuery Ajax ஃபங்க்ஷனில் போஸ்ட் மெத்தடில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கோடிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம டேட்டாபேஸை நம்மளோட பேஜ்குள்ளே நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட டேட்டாபேஸ் யூசர் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அண்ட் அதில் ஆர்இஜி அப்படிங்கிற டேபிள், அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூசர் அப்படிங்கிற டேட்டாபேஸை நம்மளோட பேஜோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நான் இண்டிவிஜுவல் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை நான் db.php அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். db.php அண்ட் இதில் php டேக்குள்ளே நம்மளோட கோடிங் நம்ம கொடுத்துக்கலாம். php ஓப்பன் அண்ட் க்ளோஸ். கான் அப்படிங்கிற வேரியபிள், கான் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நம்ம கொடுப்போம். ஸோ $con ஈக்குவல் டு நியூ MySQLi. ஸோ இதில் நம்ம 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் நம்மளோட டேட்டாபேஸ் நேம். சர்வர் நேம் நமக்கு லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் ரூட் அண்ட் பாஸ்வேர்ட் இல்லை, அண்ட் நம்மளோட டேட்டாபேஸ் நேம் யூசர். ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாஸை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் க்வெரி நம்ம கொடுப்போம். $SQL அப்படிங்கிறது என்னோடய வேரியபிள். அண்ட் இதில் டபுள் குவட்டேஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய இன்செர்ட் க்வெரி நான் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் ஆர்இஜி. ஆர்இஜி அப்படிங்கிறது தான் நம்மளோட டேபிள் நேம். அண்ட் இதுக்குள்ளே நம்ம ஃபீல்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற 6 ஃபீல்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நேம், இந்த ஃபீல்ட்ஸ் நேம் எல்லாமே நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல்ட் நேம் கொடுத்தோமோ அதுதான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நேம் DOB, மெயில், பாஸ், CPASS அண்ட் கான்டாக்ட். ஸோ இங்கே என்னோடய ஃபீல்ட் நேம் நான் கொடுத்தாச்சு. அண்ட் வேல்யூஸ்க்குள்ளே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ்லேருந்து தான் நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதிலேருந்து தான் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கோடிங்கை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம jQuery Ajax ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். $Ajax. அண்ட் இதுக்குள்ளே நம்மளோட கோடிங் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்எல், எந்த பேஜ்க்கு நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா db.php. ஸோ அந்த பேஜ் நேம் இங்கே நான் கொடுத்துக்கிறேன், db.php. என்ன டைப்பில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம், போஸ்ட் மெத்தடில். ஸோ நமக்கு கெட் போஸ்ட் ரெண்டு இருக்குது. நம்ம போஸ்ட் மெத்தடில் பாஸ் பண்ணுறதால போஸ்ட் அண்ட் டேட்டா. இப்போ நம்ம இந்த ஃபார்ம் டேக்கில் இருக்க கம்ப்ளீட் வேல்யூஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஐடி யூஸ் பண்ணி நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். டாலர் டபுள் கொட்டேஷனில் ஹேஷ் FRM டாட் சீரியலைஸ். சீரியலைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம 1 by 1 வேல்யூஸை ஃபிச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ சீரியலைஸ். அண்ட் நமக்கு இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். டி அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அண்ட் அலர்ட்குள்ளே அந்த ஆர்குமெண்ட்டை நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன், அலர்ட் ஆஃப் டி. ஸோ நம்ம இங்கே கோடிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம யூஆர்எல் என்ன பண்ணியிருக்கோம், db.php வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் போஸ்ட் மெத்தடில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் FRM, தட் இஸ் அந்த ஐடி இருக்கிற அந்த ஃபார்முக்குள்ளே இருக்க கம்ப்ளீட் கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம சீரியலைஸ், தட் இஸ் 1 by 1 நம்ம ஃபிச் பண்ணி நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் கோடிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஃபங்க்ஷனில் நான் ஒரு ஆர்குமெண்ட்டை கால் பண்ணி அலர்ட்டில் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இங்கே நம்மளோட இந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண இந்த க்வரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸில் அந்த நேமை கால் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். சிங்கிள் குவட்டேஷனில் டாலர் கர்லி ப்ரேசஸ் டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட். அரையில் நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் குவட்டேஷனில் நம்மளோட நேம் நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேம் இங்கே கொடுத்தாச்சு.
அண்ட் சேம் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி ரிமைனிங் 5 ஃபீல்ட்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோடது டிஓபி, அண்ட் இமெயில் பாஸ், சி பாஸ், அண்ட் காண்டாக்ட். ஸோ நான் என்ன பண்ணியாச்சு, நமக்கு எந்த டேபிளில் ஃபீல்ஸில் எந்த ஃபீல்ஸில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் வேல்யூஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேஜில் இருக்க நேமை யூஸ் பண்ணி வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த கொரியை ரன் பண்ணிக்கலாம். நான் இஃப் கண்டிஷனில் கொரியை ரன் பண்ணிக்கிறேன். இஃப் ஆப்ஜெக்ட் கான் குவரி ஆஃப் டாலர் எஸ்கியூஎல். ஸோ எனக்கு இந்த கோடிங் ப்ராப்பராக ரன் ஆனதுக்கப்புறம் இந்த குவரி ரன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எக்கோவில் ஒரு மெசேஜ் வரணும், சேவ் அப்படின்னு. எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலைன்னா எல்ஸ் பாட்டில் எக்கோ எரர். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரௌசரில் நம்மளோட பேஜை நம்ம லோட் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளோட பேஜ் நம்ம இங்கே லோட் பண்ணிக்கலாம். நான் ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நம்ம கொடுத்த வேலிடேஷன் மெசேஜஸ் எல்லாமே இருக்குது. சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அண்ட் காண்டாக்ட் நம்பர். ஸோ நான் ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேவ்ட் அப்படின்னு ஒரு அலர்ட் பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் ஓகே, இப்போ ப்ரௌசரில் நம்மளோட டேபிள் நம்ம ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டா இங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வேலிடேஷன் பண்ண ஒரு ஃபார்முக்கு வேலிடேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோடிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது எந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இப்போது வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜேக்வெரி அஜாக்ஸ் போஸ்ட் மெத்தடில் ஃபார்ம் வேலிடேஷன் பண்ண ஒரு ஃபார்ம்லேருந்து டேட்டாஸை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ரிமைனிங் கான்செப்ட் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.